இன்றைக்கி நம்ம வந்து ஹோம்மேட் கரம் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பட்டை லவங்கம் எதுவும் சேர்க்காமல் நம்ம வந்து கரம் மசாலா செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். செய்முறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இப்போ செய்முறைக்கு போகலாம். இப்போ நம்ம கரம் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்களே. எல்லாமே 25 கிராம் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கோங்களே. சோம்பு 25 கிராம், தனியா 25 கிராம், சீரகம் 25 கிராம், பிரிஞ்சி இலை 25 கிராம். இது எல்லாம் ஒட்டுக்க நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாங்களே. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கல. இப்போ நம்ம வந்து ஜலிக்க போகிறோங்களே. ஜலிச்சுட்டு திரும்பவும் திப்பியை வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சல்லெண்ணெயில் போட்டு நம்ம இந்த மாதிரி சலிச்சிடலாங்களே. சலிச்சுட்டு மீதி திப்பியை மிக்சியில் திரும்பவும் அரைச்சி சலிக்க போகிறோங்களே. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா சலிச்சிட்டோம். இவ்வளோ திப்பி இருக்குது. இதை வந்து நம்ம திரும்பவும் கடைசியாக ஒரு தடவை அரைச்சிடலாம். இப்போ 25 கிராம் வந்து நான் வந்து ஏலக்காய் வச்சுருக்கிறேன். இது வந்து நான் ரோஸ் வச்சுருக்கேங்களே, காய்ந்த ரோஸ் இதழ்கள் வச்சுருக்கேன் நான். இது எப்படின்னா, ரோஸ் வந்து கடையில் வாங்கி வீட்டிலே நல்லா அலசி நிழல்வாக்கா நம்ம வந்து வீட்டிலே ஒரு துணியை விரிச்சோ இல்லை தட்டிலே போட்டு காய வைக்கணும். ஏன்னா கடையில் வாங்குகிற இந்த மூலிகை சாமான் கடையில் ரோஸ் வேண்டாங்களே. ஏன்னா நம்ம வந்து இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து வீட்டிலே இது வந்து சுத்தமாக பண்ணணும். ரோஸ் இதழ்கள் வந்து நான் வந்து 50 கிராம் வச்சுருக்கேங்களே. இதையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ஏலக்காயும் ரோஸ் இதழும் மிக்சியில் அரைச்சிருக்கோம். இது வந்து சரியாக அரைப்படலை. திரும்பவும் நாம் ஜலிச்சுட்டு திரும்பவும் திப்பியை நம்ம அரைக்க போகிறோம். ரோஸ் இதழ் வந்து நான் வந்து 50 கிராம் சேர்த்துருக்கேன். இது வந்து ரோஸ் இதழ்கள் வந்து நம்ம 100 கிராம் அளவுகளும் நம்ம சேர்த்துக்கலாம். நாம் எல்லாமே ஜலிச்சு வச்சுட்டோம். இந்த அளவுக்கு நமக்கு கரம் மசாலா வந்துருக்கு. இதை நம்ம வந்து இந்த ஏலக்காய் தூளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுங்களே. ஒரு பாட்டிலில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம டீ போடுறப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்களே. நமக்கு வந்து கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்களே. பட்டை, லவங்கம் இது மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்காமல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட வந்து காட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சமையலுக்கு குறைஞ்ச அளவே நம்ம யூஸ் பண்ணால் போதுங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு சன்னா மசாலா செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த கரம் மசாலா வச்சுட்டு ஹோம்மேட் மசாலா வச்சே நம்ம பண்ண போகிறோங்களே. அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்களே. நான் கடை மசாலா எதுவுமே கிடையாதுங்களே. இதை வச்சு நம்ம சன்னா மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஹோம்மேட் கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.